காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முழு நேர தலைவராக எஸ் கே ஹல்தர் நியமனம். தற்காலிக தலைவராக இருந்து வருபவருக்கு முழு நேர தலைவராக பொறுப்பு. புதிய சவால்களை எதிர்கொள்ள விஞ்ஞான வளர்ச்சி பெரிதும் உதவும். 35 வகையான பயிர் விதைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் மோடி பேச்சு. சென்னையில் வெள்ள தடுப்பு பணிகளை இரண்டாவது நாளாக ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பொழுதுபோக்கு கிளப்புகளில் சோதனை நடத்த வேண்டும். பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடப்பு ஆண்டில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 1650 மருத்துவ இடங்கள். புதிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல். வானில் இலக்கை துல்லியமாக தாக்கும் அதிநவீன ஆகாஷ் பிரைம் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்தது இந்தியா. பொறியியல் படிப்புகளில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படுமா? அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் முக்கிய ஆலோசனை. நடிகர் விஜய்க்கும் தாயார் ஷோபாவுக்கும் இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை. விஜய்க்கும் தமக்கும் மட்டுமே பிரச்சனை உள்ளதாக எஸ் ஏ சந்திரசேகர் விளக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.